பாடையை தூக்கிட்டு போகக்கூடாதுன்னா எவன் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறானோ அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறத விட்டு நீ செய்யக்கூடிய நான் தூக்குறேன்னு போலீஸ் தூக்கிட்டு போகிறான். எனவே இந்த கோயில் நுழைவு போராட்டம் நான் அதெல்லாம் வந்து பெருசாக வந்து ஆர்வம் காட்டுறதில்லை. நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளோ இருக்குது. கோயிலில் நுழைகிறோம், கருவறைக்குள்ளே நுழைகிறோம் அப்படின்லாம் வந்து இப்போ நாம் வந்து பண்ணுறதை விட முதல்ல அரசியல் படுத்துதல் பொலிட்டிசைஸ் பண்ணுறது முதல்ல அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, அமைப்பாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனாலும் தவிர்க்க முடியாமல் இத்தகைய சிக்கல்கள் தம்பி விழுப்புரத்தில் நடத்தணும்னு சொன்னப்போ நான் தான் சொன்னேன், இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனை. வேணால் அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் நடத்துவோம், ஏன் மேல் பாதிக்கு மட்டும்தான் போராட்டம் நடத்தணுமா? இந்த பிரச்சனை எல்லா ஊர்லையும் இருக்குல்ல, வேலுக்குறிச்சியில் இருக்கல, சேஷமங்கலமோ ஏதோ ஒரு ஊர் விசேஷம் என்ன சேஷ சமுத்திரம் பிரச்சனை. பொது பாதை வழியாக தேர் வரக்கூடாதுன்னு தேரை கொளுத்தி விட்டானோ, அது பஸ் ரூட்டில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் குடியிருப்பு இருக்குது. ஒரு பக்கத்தில் வன்னியர் குடியிருப்பு, இன்னொரு பக்கத்தில் தலித் குடியிருப்பு. ஒரு 100 மீட்டர் தான் பஸ் ரூட்டில் வந்து திருப்பி தலித் காலனிக்குள்ளே போந்துடும் அந்த தேர். அந்த 100 மீட்ரு போகக்கூடாதுன்னு தடுக்கிறான், அதுக்காக தேருக்கு தீ வச்சு கொடுத்துறான். இந்த நாள் வரையில் அதுக்கு தீர்வு காண முடியல. என்ன போலீஸ், என்ன லாண்ட் ஆர்டர், பஸ் ரூட்டெல்லாம் ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் உரியதா? வேறு யாருக்கும் பஸ் ரூட்டு பொதுவு இல்லையா? அவங்களுக்கு சம்மந்தம் இல்லையா? அவங்களுக்கு அதில் போக உரிமை இல்லையா? சீர்காழிக்கு பக்கத்தில் அது என்ன ஊர்? திருநாள்கொண்டச்சேரி, மயிலாடுதுறை பக்கத்தில். இந்த வழியை பாடையத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றான். இந்த வழியை எடுத்துகிட்டு போகலாம், சட்டத்தில் இடம் இருக்குது, இது பஸ் ரூட்டு, இது பொதுவான பாதை, போலீஸ் ரெண்டு பக்கத்துலையும் போடு, பாடையை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு திராணி இல்லாத போலீஸ் சட்ட ஒழுங்கை எப்படி காப்பாற்றும்? அவன் என்ன பண்ணுறான், நான் தூக்கிட்டு போகிறேன்னு கொல்லப்புற வழியாக தூக்கிட்டு போடுறான். போலீஸ் யூனிஃபார்மோட பிணத்தை தூக்கிட்டு போகிறான். இதுதான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய அணுகுமுறையா? கேட்டா இல்லை, லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும், அவங்க ரொம்ப கோவப்பட்டுருவாங்க, அப்புறம் அந்த தெருவை பூந்து அடிச்சிருவாங்க. இப்போ சிக்கலே இதுதான். வெயிலூரை பற்றி தோழர் பாலகிருஷ்ணன் போயிட்டார். அந்த பிரச்சனையை பற்றி எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டு பேசினார். அவர் மறைந்து விட்டார், திமுகவில் இருந்தார், கொஞ்ச நாள் பாமகவில் இருந்தார். அவர் பெயர் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி. அவர் முக்கியமான ஒரு தலைவர், கலைஞர் காலத்தில் இருந்தவர். ஒரு நாள் என்னை சந்திக்கணும்னு அவர் தகவல் கொடுத்து விட்டார். நான் ஏன் இவர் நம்மளை கூப்பிட்றாரே, எனக்கு தயக்கமாக இருந்தது, இருந்தாலும் போனேன். 1 மணி நேரம் பேசினார். நீ ரொம்ப அண்ணன் தம்பின்னு ரெண்டு பேரும் உறவு, அப்போ வந்து என்னை தம்பி, நாங்கள் ஒருத்த கை நீ விலகாது பிரியாது என்று பத்திரிகையில் பேட்டி வந்துச்சு. என்னையும் தம்பியையும் எவராலும் பிரிக்க முடியாது என்று ஒரு பேட்டி வந்துச்சு விகடனில். அதை பார்த்துட்டு அவர் கூப்பிட்டார், ஓ வெயிலூர் இப்படி ஒரு பிரச்சனை.